ஹாய் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கிஷோபா அகாடமிலேருந்து ராஜ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம இயர் ஷார்ட்கட்டை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நான் மூணாவது வீடியோ போடுறேன். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி. சரியா, இப்போ இதில் எப்படி ஷார்ட்கட் எடுக்கிறதுன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகும்போது, முதல் பள்ளி ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம்ல. அந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் ஓரத்தில் வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாட்டி ஜன்னல் ஓரத்தில் வச்சுருவோம். அதாவது கீழே விழுவோம், ஒடுங்கிரும். அப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், நானும் என் ஃப்ரெண்டு எல்லாமே ஃபைட்டு பண்ணிக்குவோம். செம்ம ஃபைட்டாக இருக்கும். அப்போ இப்போ இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி. நீங்கள் ஒடுக்கப்பட்டோர் வந்தாவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லஞ்ச் பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பள்ளி இதில் வருதா, இந்த 1852 ஃபைட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஷார்ட்கட் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது எங்கே இருக்குது அப்படின்னா, புனே. ஓகேவா, இதை யார் தொடங்கியிருக்கா அப்படின்னா, ஜோதிபா புலே. இந்த ஜோதிபா புலே இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இன்னொரு சங்கத்தை ஒன்று நிறுவியிருக்கார். என்ன அது அப்படின்னா, சத்திய சோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிறது இதன் பொருள். ஓகேவா, இவர் ஒரு நூல் எழுதியிருக்கார். அதன் பேர் என்ன தெரியுமா, குலாம்கிரி. பேர் என்ன, குலாம்கிரி. அடிமைத்தனம் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங்கு. சரிங்களா. சரி, அடுத்தது 1907 சாதுஜன பரிபாலன சங்கம். இது ஆல்ரெடி பார்ட் டூவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓகேவா, இப்போ 1907 சாதுஜன பரிபாலன சங்கம் என்ன சார் எனக்கு புரியல அப்படின்னா, இதை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, சில கொஸ்டினை உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் கொண்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதுஜன பரிபாலன என்ன பண்ணீங்கன்னா, ராகு கேது பரிகாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன சார் ராகு கேது பரிகாரம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 1907 இருக்குல்ல, ஏழுனாவே செவ்வாய் ஏழு. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, இல்லை பொதுவாகவே நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஜோசியத்தில், நீ செவ்வாய் ஏழில் இருக்கப்பா, அதனால் வந்து உனக்கு பரிகாரம் பண்ணோம். சனி வந்து ஏழு ஒன்று உன் ஜோசியத்தில் உச்சத்தில் இருக்கா, அப்படி நீ பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும். கேது உச்சத்தில் இருக்கிற அப்படி, அதனால் நீ பரிகாரம் பண்ண அப்படிம்பாங்க. அதனால் வந்து சாது ஜன பரிபாலனை வந்து ராகு கேது பரிகாரம் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 1907 இருக்குல்ல, அதை வந்து செவ்வாய் தோசை ஏழு, செவ்வாய் ஏழு ஏழுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, யார் இதை நிறுவியிருக்கா அப்படின்னா, ஐயங்காளி. சரியா, இந்த சாது ஜன பரிபாலன இயக்கம் வந்து அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். ஓகேவா, அடுத்தது பார்க்கலாமா. 1875 முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. இதில் செம்ம ஷார்ட்கட், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஆங்கிலோ அப்படின்னா இந்த முகமதி ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்து ஆங்கிலோ அப்படின்னாவே இங்கிலீஷ் தானே, ஆங்கிலோ அப்படின்னா இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் 1875 இருக்குல்ல, 75 7.5 ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாமா? எனக்கு இங்கிலீஷ்னாவே, அது ஸ்கூலில் படித்தாலும் சரி, அது காலேஜில் படித்தாலும் சரி, எனக்கு செம்ம இங்கிலீஷ்னாவே 7.5 தாங்க அப்படின்னு கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன் இந்த ஷார்ட்கட்டுக்கு. ஓகேவா, 1875 7.5 ஓகேவா. முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரிக்கு வந்து இங்கிலீஷு காலேஜ், அதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது எங்கே தொடங்கியிருக்கு அப்படின்னா, அலிகார் நகர். அலிகார் நகரில் தொடங்கியிருக்கு. இதை யார் தொடங்கியிருக்கா அப்படின்னா, சர் சையத் அகமது கான். ஓகேவா, இந்த முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி இருக்குல்ல, ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க அலிகார் இயக்கம் அப்படின்ட்டு, அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து உருவாகியிருக்கு. சரியா, ஓகே ஓகே. இது இந்த ஓரியண்டல் கல்லூரி வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியாக, அதாவது பல்கலைக்கழகமாக தரம் உயர்ந்தது. அது எத்தனை வருஷம் அப்படின்னா, ஒரு எத்தனாவது வருஷம் அப்படின்னா 1920 இதை வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டு கல்லூரியை யூனிவர்சிட்டியாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 1851 ரகுனுமாய் மஜ் தயாஸ்னன் சபா. டக்குன்னு புரியாது, இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். 1851 ரகுனுமாய் மஜ் தயாஸ்னன் சபா. சரி, இதை எதை எடுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளுங்க. ரகுனுமாய் அப்படின்னாவே நீங்கள் நம்ம ஏஆர் ரஹ்மான், யார் நம்ம ஆஸ்கார் நாயகன் இருக்கார்ல, அவரை நீங்கள் எடுத்துக்கோங்க, ரகுனுமாய். ஓகே, சரி, இதை எடுத்துட்டோம். இதில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, 1851 இருக்குல்ல, இப்போ ஏஆர் ரஹ்மானாவே என்ன இசை மியூசிக் இருக்குல்ல, அதில் எப்படி பாட்டு. ஓகே, அதை நீங்கள் என்ன பண்ணீங்க, 5.1 ஸ்பீக்கர் இருக்குல்ல வீட்டில்,
அதை வாங்கி நீங்கள் கேட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே, 1851 5.1 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 51 5.1 சரௌண்டிங் ஸ்பீக்கர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரகுமான், அவ்வளோதான். 1851 ரகுனுமாய் மஜ் தயாசனன் சபா. இது என்னன்னா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு, சரியா? ஓகே, இதை யார் தொடங்கியிருக்காங்கன்னா பர்துஞ்சி நவ்ரோஜி. யாரு? பர்துஞ்சி நவ்ரோஜி. இவர் ஒரு தாரக மந்திரம் ஒன்று வச்சிருக்காரு, அது பேர் என்ன அப்படின்னா ராஷ்ட்ர கோப்தார். அதன் பேர் இன்னொருத்தர சொல்றேன் உங்களுக்கு, ராஷ்ட்ர கோப்தார், உண்மை விளம்பி அப்படிங்கிறது இதன் பொருள், சரியா? ஓகே, அடுத்தது 1907 ஒரு பைசா தமிழன். இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வாராந்திர பத்திரிகை. இதை நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்துருக்கீங்கன்னா பத்திரிக்கை வந்து ஒரு பைசா தான், அந்த காலத்தில் ரேட்டே வந்து ஒரு பைசா தான். அவங்க அந்த வாரம் முழுக்க அதை சேல்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கெயின் அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பைசா தமிழன் அப்படிங்கும்போது வாராந்திர பத்திரிகை. இந்த இடத்துல 1907 அப்படிங்கும்போது வாரம் முழுக்க அப்படின்னா எத்தனை நாள்? 7 நாள். வாரம் முழுக்க, அதாவது வாரம் முழுக்க கஷ்டப்பட்டால் தான் அவங்களுக்கு வந்து அந்த பத்திரிகையோட கெயினே கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, புரியுதா? ஓகே, சரி. இதை யார் நிறுவனர் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நம்ம அயோத்தியதாசர் தான். இந்த அயோத்தியதாசரை பற்றி நான் ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவர் என்னென்ன எதை உருவாக்கியிருக்கார் அப்படின்ட்டு. இருந்தாலும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அயோத்தியதாசர் வந்து இப்போ ஒரு பைசா தமிழன் வாராந்திர பத்திரிகை ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம், இன்னொன்று வந்து திராவிட மகாஜன சபை, இன்னொன்று வந்து திராவிட பாண்டியன் இதழ். இந்த திராவிடன் வந்தாவே அயோத்தியதாசன் சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் இன்னொன்று வந்து என்ன, அத்வைதானந்தா, அத்வைதானந்தா சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அத்வைதானந்தா. அது இல்லாமல் நம்ம சென்னையில் வந்து சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறதையும் இவர் தான் வந்து தொடங்கியிருக்காரு, சரியா? ஓகே ஓகே, சரி. அடுத்தது கடைசியாக ஒரு இது பார்க்கலாம், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். இதில் இயர்ஸ் கிடையாது, ஆனால் இதை நிறுவனவர் யார் அப்படின்னா நாராயண குரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன், அதில் வந்து நாராயணன் இருக்காரா? யார் தொடங்கியிருக்காரு? நாராயண குரு. வேலை முடிஞ்சுது, இதுலேயும் நாராயணா, இதுலேயும் நாராயணா. சார் இதில் பரிபாலன் இருக்குது சார், பரிகாரம் அப்படி வச்சுக்கலாமாண்ணா? ஆஹ, அது வந்து சாது ஜன பரிபாலன், அந்த இடத்துல ராகு கேது அப்படிங்கிறத மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு இதுக்கும் குழப்பிக்கூடாது, ஓகேங்களா? சரி ஓகே, இதை நீங்கள் மறுபடியும் வந்து இன்னொரு தடவை கேளுங்க, உங்களுக்கு அப்போ தான் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த வீடியோவை வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு 5 இயர்ஸோ ஒரு 6 இயர்ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? உங்களுடன் விடைபெறுவது உங்களுக்கு கிறிஸ்டோபா அகாடமியிலேருந்து ராஜுங்க. சரி, எல்லாத்துக்கும் பாய்.